வணக்கம் மாணவர்களே, இந்த பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு சின்ன நிகழ்ச்சியை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு மாணவர், உங்களை போன்ற ஒரு மாணவர், தன்னுடைய பட்டமடிப்பை முடித்து கொண்டு வேலைக்காக ஒரு நேர்முக தேர்வுக்கு போகிறார். அந்த நேர்முக தேர்வில் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, பசிபிக் சமுத்திரத்திலிருந்து எத்தனை வாளி தண்ணீர் எடுக்கலாம்? மாணவர்களே நல்லா கவனிங்க, உலகின் மிகப்பெரிய சமுத்திரம் பசிபிக் மகா சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலிருந்து எத்தனை வாளி தண்ணீர் எடுக்கலாம்? இந்த மாணவர் கொஞ்சம் கூட யோசிக்கல, சட்டுன்னு பதில் சொல்றாரு, அது எடுக்கின்ற வாளியின் அளவை பொறுத்தது அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் நிறைந்த மதிப்பெண்களோடு அந்த வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டு கை நிறைய சம்பளத்தோட அந்த பணியில் அமர்த்தப்படுகிறார். மாணவரே, இதே வினாதான் அங்கிருந்த மற்ற மாணவர்களிடம் கேட்கப்பட்டது. ஆனால் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா, இது எப்படி தண்ணியை அளக்க முடியும், அப்படி அளக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே குழம்பிட்டு சரியான பதிலை யாரும் சொல்லலை. ஆனால் இந்த மாணவர் மட்டும்தான் அந்த தண்ணியை அளக்க முடியுமா அளக்க முடியாதா என்பது வேறு விஷயம். ஆனால் அங்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு விவேகமாக பதில் சொன்னதுனால அவரு அந்த வேலைக்கு தெரிவு செய்யப்படுகிறார். முக்கியமானவர்களே, இது போல நாமும் நமக்கு எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இந்த நிலையும் கடந்து போகும் அப்படிங்கிற நினைப்புல நாம விவேகமாக செயல்களை செய்தா நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறலாம். மாணவர்களே, பாடப்பகுதியை கவனிக்க அனைவரும் ரெடி ஆயிட்டீங்களா? மாணவர்களே, ஓகே. இப்ப நம்ம பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னால நமக்கான ஒரு சமூக கடமை இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சமூக அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து அலகு 6ல இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி என்ற பாடப்பகுதியை நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்க்க போற பாடப்பகுதியின் கற்றல் நோக்கங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நவீன தொழில்களின் தொடக்கம், அது மட்டும் இல்லாம அந்த நவீன தொழில்களின் தொடக்கமாக தோட்ட தொழில்கள், இயந்திர அடிப்படையிலான தொழிற்சாலைகள் மற்றும் கனரக தொழில்களை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நவீன தொழிலின் வளர்ச்சி எந்தெந்த காரணங்களால் வகுக்கப்பட்டது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நவீன தொழிலகின் தொடக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எத்தனை நூற்றாண்டு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. சரி, இப்போ நவீன தொழில்களின் தொடக்கமாக எந்த வகையான ஆலைகள் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு எஃகு ஆலைகள் மற்றும் பருத்தி மற்றும் சணல் ஆலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. சரி, இந்த நவீன தொழில்களின் தொடக்கத்திற்கு அப்போ உறுதுணையாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களால் போடப்பட்ட இருப்பு பாதைகள் மற்றும் சாலை வழிகள். இந்தியாவில் தொழிற்சாலைகள் தொடங்கின பிறகு இந்தியாவில் உள்ள மற்ற பகுதிகளிலிருந்து மூலப்பொருட்களை சாலைகளை தொழிற்சாலைகளுக்கு கொண்டு வருவதற்கும், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கும் இந்த இருப்பு பாதைகளும் சாலை வழிகளும் உதவியாக இருந்தன. மாணவர்கள், சரி, இப்போ நம்ம என்ன தொழில்கள், மூன்று விதமான தொழில்கள் என்னென்ன ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம், பருத்தி, இரும்பு மற்றும் சணல் ஆலைகள் பார்த்தோம் இல்லையா. சரி, அதோடு இந்த 19ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் மற்ற தொழில்களும் கொஞ்சம் கைகோர்த்து கொண்டு வந்தன. அந்தந்த வகையான தொழில்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரசாயனம், சிமெண்ட் தொழிற்சாலை, கண்ணாடி தொழிற்சாலை மற்றும் நுகர்வோர் பொருட்கள் அடங்கிய தொழிற்சாலைகளும் ஆரம்பிக்கப்பட்டமானது. ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வகையான தொழிற்சாலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டதற்கு காரணம், அப்போது நடந்த, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற இரு உலக போர்கள் காரணம் ஒரு உத்வேகத்தை அளிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் 1914-1918 நடைபெற்ற முதல் உலக போர் மற்றும் 1939-1945 முடிவடைந்த இரண்டாம் உலக போர், இந்த இரு உலக போர்களால் பெரிய பொருளாதார சீரழிவு வந்தாலும் அந்தந்த நாடுகள் அந்தந்த நாட்டில் உள்ள மூலப்பொருட்களை கொண்டு பெரிய அளவுக்கு தொழிற்சாலைகள் ஆரம்பித்தாங்க. மாணவர்கள், அதற்கு நம்ம இந்தியாவும் விதிவிலக்கு அல்ல. முக்கியமானவர்களே, சரி, இப்போ நவீன தொழில்களின் தொடக்கத்தில் நீங்கள் என்னென்ன முக்கியமான கருத்துக்களை பார்த்தீங்க? இது உலக போர்கள் நடைபெற்றதுன்னு சொன்னேன். எந்த ஆண்டு? 1914-1918 முதல் உலக போர், 1939-1945 இரண்டாம் உலக போர். சரி, நவீன தொடக்க காலத்தில் எந்த வகையான தொழில்கள் ஆரம்பிக்கப்பட்டன்னு பார்த்தீங்க? இரும்பு எஃகு தொழில்கள் மற்றும் பருத்தி மற்றும் சணல் ஆலை தொழில்கள். சரி மாணவர்களே, இந்த காலகட்டத்தில் நிலக்கரி சுரங்க தொழில் வந்து ஓரளவுக்கு குறைந்த அளவு தான் நம்ம செயல்பட்டு வந்ததாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே மாணவர்களே, சரி, இப்போ அடுத்த கட்டமாக இந்த நவீன தொழிலகின் தொடக்கத்தில் நாம் முதல்ல பார்க்க போகிற தொழில் பார்த்தீங்கன்னா, தோட்ட தொழில்.
ஓகே மாணவர்களே, இப்போ நீங்கள் ஏழாம் வகுப்பில் படிச்சிருக்கீங்க. தோட்ட தொழில், தோட்ட தொழில் என்றால் என்ன? பெரிய மலை பிரதேசங்களில் குறிப்பிட்ட பெரிய நிலப்பரப்புகளில் பயிரிடப்படும் தொழில் தோட்ட தொழில் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. எடுத்துக்காட்டாக எதை நம்ம சொல்லலாம்? காபி பயிர், தேயிலை மற்றும் இந்தியோ என்று அழைக்கப்படும் ஆவுரி பயிர், இதை ரப்பர், இதெல்லாம் வந்து தோட்டப்பயிர்களாக நம்ம சொல்லலாம். சரி மாணவர்களே, இந்த தோட்ட தொழில் முதல்ல ஐரோப்பியர்கள் வந்து ஏன் தோட்ட தொழில் தொடங்கினாங்க, அதற்கு காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐரோப்பியர்களுடைய பழக்கமே அதிகமாக காஃபி மற்றும் தேநீர் பானங்களே அருந்தும் பழக்கம் உடையவர்கள். அது மட்டும் இல்லை மாணவர்களே, நம்ம ஐரோப்பிய கண்டத்தோட தட்பவெப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளிரான தட்பவெப்பம், மிகுந்த குளிரான தட்பவெப்பத்தை கொண்டது. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா அயனமண்டல வெப்பம். அயனமண்டல வெப்பம்னா நம்மளுக்கு வருடத்திற்கு 9 மாதம் கிட்டத்தட்ட அதிக அளவு வெப்பம் நிறைந்த தட்பவெப்பம் இல்லையா. இப்போ ஐரோப்பியர்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்தோடனே அவங்களால இந்த வெப்பத்தை வந்து அவங்கள வெப்பத்தை தவிர்க்கவும் தங்களுடைய ஓய்வு நேரங்களை கழிக்கவும் மலைவாழிட தலங்களை தங்களோட குடியிருப்புகளை ஏற்படுத்திட்டாங்க. இப்போ கூட மாணவர்களே, நீங்கள் ஊட்டி, ஏற்காடு, கொடைக்கானல் அங்கெல்லாம் போனீங்கன்னா, இன்றும் ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்ட கல்வி நிலையங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் கட்டிடங்களை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். சரி, இப்போ மலைவாழிட தலங்களெல்லாம் அவங்க குடியிருப்புகளை ஏற்படுத்தணுன்னா அதற்கான சாலை வசதிகளையும் அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க தங்களுடைய வசதிகளுக்காக மாணவர்களே. அது அடுத்த கட்டமாக அவங்க மலைவாழிடங்களில் குடியிருப்புகள் இருக்கும்போது அவங்க சுற்றி இருந்த அந்த தோட்ட பயிர்களை பார்த்தாங்க. ஸோ அந்த தோட்ட பயிர்கள் மூலம் தொழிலகங்களை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க மாணவர்களே. அதன் விளைவாக நம்ம இந்தியாவோட கிழக்கு பகுதி இல்லையா, 7 சகோதரிகள் என்று அழைக்கப்படும் ஒரு 7 மாநிலங்கள் இருக்கும் இல்லையா, அதில் ஒன்றான அஸ்ஸாம் மாநிலத்தில் முதல் முதலில் அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் என்பதை 1839ஆம் ஆண்டு ஆரம்பித்தாங்க மாணவர்கள். சரி, அடுத்த கட்டமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவின் தென்பகுதி. இப்போ இந்தியாவின் தென்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இப்போது உள்ள தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, இந்த தென்னிந்திய பகுதிகளில் காப்பு பயிர் அதிகமாக பயிரிட்டாங்க. ஓகே மாணவர்களே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிகோ என்று அழைக்கப்படும் அவுரி பயிர். இந்த அவுரி பயிரோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையிலே கருநீல சாயத்தை கொடுக்கக்கூடிய பயிர் இந்த அவுரி பயிர். அந்த அவுரி பயிருக்கான தேவை நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மற்ற அண்டை நாட்டிலும் அதனோட தேவை அதிகமாக இருந்ததுனால ஆங்கிலேயர்கள் அது சம்பந்தமான தொழிற்சாலைகளை அமைக்க ஆரம்பித்தாங்க. உதாரணமாக படிச்சிருப்பீங்க, வானவெளியின் 7 வண்ணங்கள் விப்ஜியார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த விப்ஜியாரில் ஐ என்ற அழுத்து இண்டிகோ, கருநீல வண்ணம் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை நீங்கள் நினைவு புரிஞ்சுக்கலாம் மாணவர்கள். சரி, இப்போ அடுத்தது கட்டமாக என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, சணல். இந்த சணலுங்கிற ஒரு வகையான புல் வகையை சார்ந்தது. இந்த சணல் வந்து மக்கள் வெக்கும் செயலுக்கு ரெட்டிங் என்று பெயர், 7ஆம் வகுப்பில் பார்த்துருக்கீங்க. இந்த சணல் பயிர்களை ஆற்றோரங்களிலும் ஆறு நீர்களிலும் அதை மக்கச் செய்து அதனை பிரித்தெடுத்து அதன் மூலமாக நிறைய பொருட்களை உற்பத்தி செய்தாங்க. இப்போ இதில் நம்ம தோட்ட தொழிலுங்கிற பாடப்பகுதியை பார்த்துட்டோம். இதில் நம்ம ஒரு சில வினாக்களை அப்படியே நம்ம பார்த்துட்டு வரலாம். இப்போ அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது மன்னர்களே? 1839. ஓகேவா, தென்னிந்திய பகுதியில் பயிரிட்டப்பட்ட பயிர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காஃபி, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. சணல் ஆலைகள் அதிக அளவு எந்த பகுதியில் வந்து தொடங்கப்பட்டன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றோரமாக இருக்கின்ற நகரங்களில் சணல் ஆலைகள் அதிகமாக தொடங்கப்பட்டன. கருநீல சாய வண்ணத்தை குடிக்கின்ற பயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவரு எங்களுக்குப்படும் இந்தியா பயிர் இல்லையா. சரி மனதில், இப்போ நம்ம தோட்ட தொழிலை பார்த்துட்டோம். அடுத்ததான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இயந்திர அடிப்படையிலான நூற்பாலைகளை பற்றி, தொழில்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இயந்திர அடிப்படையிலான தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்கள் 1854ஆம் ஆண்டு மும்பையில் முதன் முதல்ல ஒரு பருத்தி நூற்பாலையை தொடங்கினாங்க மாதிரி. சரி, இப்போ முதன் முதல்ல பம்பாயில் பருத்தி நூற்பாலை தொடங்குவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கு மாணவர்களே. இப்போ இந்த பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் பார்த்தீங்கன்னா கரிசல் மண். அந்த கரிசல் மண் அதிக அளவு பார்த்தீங்கன்னா அந்த மகாராஷ்டிரா இல்லையா, மகாராஷ்டிரா பகுதியில் இருக்கின்ற ஒரு நகரம் தான் மும்பை, உங்களுக்கு தெரியல மாணவர்களே. அந்த பகுதியில் இருந்ததுனால பருத்தி, அந்த பருத்தி ஆலைக்கு தேவையான மூலப்பொருள் அங்கே விளைவிக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, மும்பையில்
அதிகளவு வேலையாட்கள் குறைந்த சம்பளத்திலே கிடைச்சாங்க. அது ஒரு காரணமானது. மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பருத்தி நூற்பாலைக்கு மிகவும் தேவையான தட்பவெப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதமான தட்பவெப்பம், அதுவும் பம்பாயில் காணப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பம்பாயில் இருந்த துறைமுகம். இப்போ பருத்தி ஆலைகளுக்கு தேவையான அந்த மூலப்பொருளான பருத்தியை இந்தியாவின் மற்ற பகுதியிலிருந்து கொண்டு வருவதற்கும், அந்த பருத்தி நூற்பாலையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை இந்தியாவோட பல இடங்களுக்கு கொண்டு செல்லவும் அங்கே துறைமுகம் வசதியாக இருந்ததுனால முதன் முதலில் பம்பாயில் பருத்தி நூற்பாலை தொடங்கப்பட்டது மாணவர்களே. சரி, அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மாணவர்களே, 1855 டிஸ்கா என்கிற இடத்துல ஒரு சணல் ஆலையை ஆங்கிலேயர்கள் வந்து ஆரம்பித்தாங்க மாணவர்களே. இந்த ரிஸ்காங்கிற தொழிற்சாலையில் வந்து சணல் ஆலை ஏன் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஸ்காவில் ஹூக்லி ஆற்று படுகையில் ஆறு ஒரு இடம், நான் ஏற்கனவே சொன்னலையே சணல் ஆலைக்கு தேவையான மூலப்பொருள் வந்து நீர் தான் இல்லையா. ஸோ அந்த ஹூக்லி ஆற்றுப்படுகையில் சணல் ஆலைகள் தொடங்கப்பட்டது. சரி, அடுத்த கட்டமாக நாம் பார்த்தோம்னா 1870 பாலிகஞ்ச் என்கிற இடத்துல முதன் முதல்ல ஒரு காகித ஆலையும் ஆங்கிலேயர்கள் தொடங்கினாங்க. சரி, அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அகமதாபாத். அகமதாபாத் எங்க இருக்கு? குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் என்ற ஒரு நகரம் இருக்கு. அங்கேயும் அதிக அளவுக்கு பருத்தி ஆலைகள் ஆங்கிலேயர்கள் தொடங்குறாங்க. மாணவர்களே, குஜராத்தின் பழைய குஜராத்தின் தலைநகரமே பார்த்தீங்கன்னா அகமதாபாத் தான் இல்லையா. இப்போ ஆனால் இப்போ குஜராத்தோடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காந்திநகர் இல்லையா. நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும் மாணவர்களே. சரி, அது மட்டும் இல்லாத மாணவர்களே, கான்பூர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கான்பூர் என்கிற இடத்துல அதிகளவு தோல் தொழிற்சாலைகளும் தோல் பதனீடு தொழிலும் ஆரம்பித்தாங்க. மாணவர்களே, நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, பாரம்பரிய இந்தியாவான இந்தியாவில் கான்பூர் என்ற இடத்துல தான் அதிகளவு தோல் தொழிற்சாலைகளும் தோல் பதனீடும் தொழில் நடைபெற்றதை நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. இந்த கான்பூரில் ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்பூரை வந்து வட இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னே நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்பூரிலும் அதிக அளவு தொழிற்சாலைகள் இருந்ததுனால அது வட இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மாணவர்களே. அது மட்டுமல்ல, இது சம்பந்தமாக தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எது மாணவர்களே? கோயம்புத்தூர். சரி மாணவர்களே, இப்போ எந்திர அடிப்பிலான தொழிற்சாலைகளை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா கனரக தொழில் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். சரி, கனரக தொழில் அப்படின்னா என்ன? பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு தேவையான இயந்திர பொருட்கள், இயந்திரங்கள் மற்றும் அறைகலன், கொள்கலன் போன்றவற்றை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைன்னு பார்த்தீங்கன்னா கனரக தொழிற்சாலை. ஓகே மாணவர்களே, இந்த கனரக தொழிலை நம்ம பார்த்தீங்கன்னா 1874 குல்டிங்கிற இடத்துல நவீன இரும்பு எஃகு தொழில் ஆரம்பிக்கப்பட்டது. அது என்ன நவீன இரும்பு எஃகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நீங்கள் அறிவியல் பாடப்பகுதியில் பார்த்துருப்பீங்க இல்லையா. இரும்பு வந்து ஆக்சிஜனேற்ற முறையில் சீக்கிரம் துருப்பிடிச்சிடும். அப்போ அந்த இடத்துல அதனோட தன்மையும் வலுவும் குறைந்துள்ளது இல்லையா. அதே அந்த இரும்போடு குறிப்பிட்ட சதவீதம் கார்பன் சேர்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற பொருள் தான் எஃகு மாணவர்களே. அந்த எஃகு வந்து மிகவும் வலு உள்ளதாக நீங்கள் கூட விளம்பரத்துலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. இரும்பு எஃகு கருவிகள், டாட்டா எஃகு இரும்பு கருவி அப்படின்னு பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ மிகவும் வலுவானது இந்த எஃகு, அதனால் அது ஆரம்பிக்கப்பட்டது மாணவர்களே. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் இந்தியாவில் இந்த இரும்பு எஃகு தொழில் அதிகமாக அந்த ஜாம்செட்பூர் அந்த இடங்கள், அதாவது சோட்டா நாகபுரி பீடுபூமிங்கிற பகுதியில் வந்து அதிகமாக ஆரம்பிக்கப்பட்டது மாணவர்களே. கனிம வளங்கள் இந்தியாவில் அனைத்து பகுதியில் கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா, இந்த சோட்டா நாகபுரி பீடுபூமி தான் கனிம வளங்களின் இருப்பிடம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனால் அங்கு அதிகமாக அதை சுற்றியுள்ள மாநிலங்களில் அதிக அளவு இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்ட மாணவர்களே. அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா 1907 ஜாம்செட்பூர் என்கிற இடம், இந்த ஜாம்செட்பூர் பார்த்தீங்கன்னா இந்த சோட்டா நாகபுரி வீடுபூமிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஒரு சின்ன நகரம் தான் இந்த ஜாம்செட்பூர். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜாம்செட்ஜி டாட்டா என்பவர் முதன் முதல்ல டாட்டா இரும்பு எஃகு நிறுவனத்தை ஆரம்பித்தார் மாணவர்களே. சரியா? ஸோ இந்த இரும்பு எஃகுக்கு ஒரு முழு ஒரு வலுவான தளத்தை அமைச்சவர் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா நிறுவனம்ன்றதை நம்ம மறக்கக்கூடாது மாணவர்களே. நம்ம அன்றாட சமையலில் உபயோகிக்கிற உப்பு முதல் கொண்டு
இரும்பு எஃகுக்களை அமைக்கிற நிறுவனம் டாட்டா நிறுவனம். உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம யாராவது பெரிய பணக்காரா இருந்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நீ என்ன பெரிய டாட்டாவா அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா. அந்த டாட்டா இரும்பு எஃகு நிறுவனம் முதல் முதல்ல ஜாம் செட்சி டாட்டா என்பது தான் ஆரம்பித்தாங்க அவர்களே. இப்போ டாட்டா நிறுவனத்தினுடைய தலைவராக இருப்பவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரத்தன் டாட்டாஜி அவர்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து அதிகமாக எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிக்க வேண்டிய திறநெறி வினாக்களில் வச்சுக்கலாம் அவர்கள். சரி, இந்த 1907 ஆரம்பிக்கப்பட்ட இந்த டாட்டா இரும்பு எஃகு நிறுவனம் பார்த்தீங்கன்னா இரும்பு எஃகு தொழிலை அதிக அளவு வந்து தயாரித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே நிறுவனம் 1911 தேனிரும்பு அப்படிங்கிற ஒரு வகையான இரும்பு வந்து கண்டுபிடிச்சாங்க. இது என்ன தேனிரும்புன்னு நீங்கள் கேட்கலாம். தேனிரும்பு என்பது அதே இரும்போடு இன்னும் குறிப்பிட்ட சதவீதம் கார்பன் சேர்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய இரும்பு தான் இந்த தேனிரும்பமானது. இந்த தேனிரும்போட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை எளிதில் தகடாக்கலாம். அப்போ தகடாக்கும் பொழுது அதிலிருந்து சுத்திகள், கோடாரிகள், அந்த விவசாய தொழிலுக்கு தேவையான உபகரணங்களை வந்து இந்த தேனிரும்பு மூலம் அதிக அளவு உற்பத்தி செஞ்சாங்க. அப்போ இந்த பொருள்களை வந்து உபயோகிக்கின்ற நிறைய தொழிற்சாலைகள், சிறு சிறு தொழிற்சாலைகள்லாம் அதிக அளவு தொடங்க ஆரம்பித்தாங்க மாணவர்கள். சரி, அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இதே நிறுவனம் 1912 உலோக வார்ப்பு கட்டிகளை தயாரித்தாங்க. சரி, இது என்ன உலோக வார்ப்பு கட்டிகள், அது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா மெட்டல் பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த மெட்டல் பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் வீடெல்லாம் கட்டுறீங்க. இப்போ வீட்டோட இந்த மேற்தளங்கள் அமைக்கிறப்ப இரண்டு பகுதியில் இணைக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம், ரீப்பர். நீங்கள் அந்த வார்த்தையை அடிக்கடி வீட்டில் உங்கள் அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, ரீப்பர்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அந்த ரீப்பர் என்பது என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்து தான் அதிலே இந்த ரீப்பர், இரண்டு தளங்களை இணைக்கும் பகுதிக்கு. அது மரக்கட்டைகளாக ஆரம்ப காலத்தில் இருந்தது, போக போக உலோகங்களையும் கொண்டு அந்த ரீப்பர்களை வந்து தயாரித்தாங்க அவர்கள். ஸோ அந்த உலோக வார்ப்பு கட்டை அந்த கட்டிகளை வந்து இந்த நிறுவனம் தயாரித்ததுனால அந்த உலோக வார்ப்புகளின் பயன் தேவை வந்து நிறைய தொழிற்சாலைகளுக்கு வந்து பயன்பட்டது மாணவர்களே. இப்போ நாம் நவீன யுகத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த உலோக வார்ப்பு கட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி மையத்திலையும் அதனோட பயன் தேவை அதிகமாக இருக்குது. கப்பல் கொட்டும் தொழிலில் பயன்படுது. பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு அதனோட தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி துறைகளில் அந்த உலோக வார்ப்பு கட்டிகளின் தேவை அதிகமாக இருந்ததுனால அது சம்பந்தமான நிறைய தொழிற்சாலைகள் பல்கி பெருக ஆரம்பிச்சன. இப்போ நவீன யுகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உலோக வார்ப்பு கட்டிகளை நம் இந்தியாவினுடைய தொழிற்சாலைகளின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த உலோக வார்ப்பு கட்டிகளின் பயன் அதிகமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலோக வார்ப்பு கட்டிகள் வந்து செவ்வக வடிவிலும் சதுர வடிவிலும் உருளை வடிவத்திலும் பல்வேறு வண்ணங்கள் வடிவங்களை நம்மளுக்கு அதிகமான தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க மாணவர்கள். சரி, இப்போ இந்த பத்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது 1874 நவீன எஃகு இரும்பு தொழிற்சாலை எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம், குல்டிங்கிற இடத்துல ஆரம்பிக்கப்பட்டதாக பார்த்தோம் இல்லையா. அடுத்த கட்டமாக டாட்டா இரும்பு எஃகு நிறுவனம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம், ஜாம்செட்பூர் என்ற இடத்துல ஆரம்பிக்கப்பட்டது இல்லையா. அடுத்ததாக தேனிரும்புங்கிறது எந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1911. ஓகே, உலோக வார்ப்பு கட்டிகளை எந்த காலகட்டத்தில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1912. ஓகே சரி மாணவர்களே, இப்போ இந்த கனரக தொழிலை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பாரம்பரிய இந்தியாவில் தொழிலகங்கள் நன்கு வளர்ச்சி பெற்று ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களால் தொழில் மையம் அழுதல் என்ற நிலைமையில் நாம் இருந்தோம் இல்லையா மாணவர்களே. ஆனால் இப்போ நவீன தொழில்களின் தொடக்கத்தில் நவீன தொழில்களின் வளர்ச்சியினால் நாம் இப்போ எந்த நிலைமைக்கு வந்துட்டோம் மாணவர்களே, தொழில் மயமாக்கல் என்ற நிலைமைக்கு நாம் வந்துட்டோம் இல்லையா. நம்ம மேற்கிந்திய நாடுகளுக்கு இணையாக நம் இந்தியாவும் தொழில் மயமாக்கல் என்ற நிலைக்கு வந்துருச்சு மாணவர்கள். சரி, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த நவீன தொழில்களின் தொடக்கத்தில் இந்த ஆலைகள் இன்னும் பல மடங்கு வந்து சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கணும்னு நினச்சோன்னா அதற்கான ஒரு சில காரணங்கள் இருக்குமானது இல்லையே, அது என்னான்னு நம்ம பார்க்கலாம். சரி, நவீன தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிங்கிற பகுதியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நவீன தொழில்நுட்பங்களின் வளர்ச்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வகையில் இந்த நவீன தொழிலின் வளர்ச்சி ஆரம்பிச்சது மலர்களே. அந்த முதல் வகையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1861
சாலைகள் மற்றும் இந்த இருப்பு பாதைகள் 1861 இருப்பு பாதைகளின் நீளம் பார்த்தீங்கன்னா 2273 கிலோமீட்டர் அளவுக்கு தான் இருந்தது மலர்களே. அதே இருப்பு பாதைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1914 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா 55773 கிலோமீட்டர் அளவுக்கு அதிகரிச்சு. இப்போ இருப்பு பாதைகள் இந்த அளவுக்கு அதிகரிக்கிறதுனால என்ன ஆகும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்தியாவுடைய பல பகுதியிலிருந்து பொருட்களை மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்கும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் தயாராகும். மாணவர்களே, ஆரம்ப காலகட்டத்தில் இதே இருப்பு பாதைகள் சாலைகள் தான் இந்தியாவோட தொழில் வளர்ச்சிக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தியது. ஆனால் அதே தொழிலகங்கள் வந்து நம்ம இந்தியாவில் ஏற்படுத்தும் பொழுது இதே சாலை வழிகளும் இருப்பு பாதைகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது மாணவர்கள். சரி, அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா சூயஸ் கால்வாய். இந்த சூயஸ் கால்வாய் என்பது நீங்கள் உலக வரைபடத்தில் பார்க்கலாம். சூயஸ் கால்வாய் எங்கே இருக்கு மாணவர்களே, ஐரோப்பா கண்டத்தின் கீழ்ப்பகுதியில் மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கின்ற பகுதி தான் இந்த சூயஸ் கால்வாய். அது மட்டும் இல்லாமல் இந்த சூயஸ் கால்வாய் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தின் மேல் பகுதியில் எகிப்து நாட்டில் தான் இந்த சூயஸ் எகிப்து நாட்டால் தான் இந்த சூயஸ் கால்வாய் முதன் முதலில் இது ஒரு சூயஸ் கால்வாய் என்பது ஒரு செயற்கையான கால்வாய் மாணவர்களே. அந்த எகிப்து நாட்டினால தான் இந்த சூயஸ் கால்வாய் முதன் முதலில் நிர்மாணிக்கப்பட்டது மாணவர்களே. சரி, இப்போ இந்த சூயஸ் கால்வாயினால் 1869 பார்த்தீங்கன்னா அந்த சூயஸ் கால்வாய் எகிப்து நாடு அனைத்து நாடுகளும் வந்து தங்களுடைய கப்பல் போக்குவரத்து அதில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐரோப்பியர்கள் வந்து நம்ம அதாவது பர்டிகுலர் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள அந்த ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து நாட்டிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு வரணும்னா கிட்டத்தட்ட அவங்க அட்லாண்டிக் பெருங்கடலில் கடந்து ஆப்பிரிக்கா கண்டத்தின் அந்த தென்முனை பகுதியில் வந்துட்டு நம்ம இந்திய பெருங்கடலில் உள்ள மும்பையை வந்து சேரும். கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கா கண்டத்தையும் ஒரு அரை வட்டம் அடிச்சிருவாங்க. ஆனால் 1869 சூயஸ் கால்வாய் திறப்பால் என்னாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 4830 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் குறைஞ்சிச்சு மாணவர்கள். அதாவது ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் உள்ள தூரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப அளவுக்கு குறைஞ்சிட்டது. அப்போ தூரம் குறைஞ்சதுனால நம்மளுக்கு நேரம் அதிகம் கிடைச்சதுனால விரைவாக போக்குவரத்து செயல்பட தொடங்கியது மாணவர்கள். இது ஒரு காரணம். சரி, இப்போ மூன்றாவது காரணமாக நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மாணவர்களே அனைத்து இந்தியர்கள்கிட்டையுமே சுதேசிங்கிற கொள்கை வந்துருச்சு. சுதேசி கொள்கைன்னா என்ன மாணவர்களே, சுதேசி என்பது சொந்த நாட்டு பொருள்களை உபயோகிப்பது, சொந்த நாடு என்பது தான் சுதேசி கொள்கை இல்லையா. நம்ம பாரம்பரிய இந்தியாவில் இந்த கைத்தொழில்களைப்ப நீங்கள் ஒரு ஒன்று வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வந்து இந்திய சந்தையில் இந்தியர்களை வாங்க வேண்டும்னு கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு நிலை இருந்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா மாணவர்களே. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அனைத்து இந்தியர்களுக்கிட்டேயே இருந்த சுதேசி என்ற கொள்கையினால் அனைத்து இந்தியர்களுமே பருத்தி ஆடைகளை அணிய ஆரம்பித்தாங்க மாணவர்களே. அதனாலாக 194 இருந்த பருத்தி ஆடைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 273 பருத்தி ஆலைகளாக அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமாச்சு மாணவர்கள். சரி, அது மட்டும் இல்லை, நம்ம இங்கிலாந்தில் இருந்த இங்கிலாந்தில் இருந்த ஆங்கிலேயர்கள் அதிக அளவுக்கு வந்து நம்ம இந்தியா நாட்டிலுள்ள தொழிற்சாலைகள் தொடங்குறதுக்கும் அவங்க ஆசைப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்கள் அவங்க இங்கிலாந்து நாட்டில் உள்ள பெரிய பெரிய பணக்கார வியாபாரிகளை இந்தியாவிற்கு வந்து தொழில் தொடங்க, உங்களுடைய தொழில் முதலீட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அழைப்பு வச்சாங்க. அதே போல் அவங்களும் ரொம்ப விருப்பமாக நம்ம இந்தியாவில் வந்து தொழில் தொடங்க வந்தாங்க மாணவர்களே. நீங்களே பாங்க, இப்போ நவீன காலத்தில் இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் அடிக்கடி செய்தித்தாள்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மாணவர்களே. நம்ம இந்திய பிரதமர் ஆகட்டும், நம்ம முதலமைச்சர் ஆகட்டும் என்ன சொன்னாங்க, அந்நிய முதலீட்டாளர்களை வெளிநாட்டில் இருக்கும் முதலீட்டாளர்களை இந்தியாவில் வந்து தொழில் தொடங்க அழைப்பு கொடுத்தாங்க, தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்க அழைப்பு கொடுத்தாங்கன்னு செய்தித்தாள்களில் பார்த்துருக்கேன் மாணவர்களே. அது ஏன்னா அப்படி தொழில் தொடங்கும் பொழுது இங்கே இருக்கும் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா. அதுபோல் அப்போது நம்ம இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்தில் இருந்த முதலீட்டாளர்களை இந்தியாவில் வந்து தொழில் தொடங்க அழைப்பு விடுத்தாங்க. அவங்களும் ரொம்ப ஆர்வமாக வந்து தொழில் தொடங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மலிவான விலையில் மூலப்பொருள் கிடைத்தது மட்டும் இல்லாமல்
குறைந்த சம்பளத்தில் அதிக அளவு வேலையாட்களும் கிடைச்சாங்க மாணவர்களே. சரியா? சரி, இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழையபடி தொழில் மயம் அழுதல் இருந்த நிலைமையில் இருந்த நாம் 19ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியெல்லாம் தொழில் மயமாக்கல் என்ற நிலைமையில் வந்துட்டு அதிக அளவு நம்ம இந்தியா ஒரு நவீன தொழிலின் வளர்ச்சியில் ஒரு மேற்கிந்திய நாடுகளுக்கு இணையாக இருந்ததை நம்ம பார்த்தோம் மாணவர்களே. ஓகே மாணவர்களே, இந்த பாடப்பகுதி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு பார்த்துருக்கலாம் இல்லையா? சரி, இப்போ இந்த பாடப்பகுதியிலிருந்து ஒரு சில வினாக்களை நம்ம அதுக்கான விடைகளை அப்படியே நம்ம பார்த்துட்டு வரலாம் மாணவர்களே. சரி, இப்போ பாடப்பகுதியில் டாக்கா அப்படின்னு வந்தாவே நம்மளுக்கு எது மாணவர்கள் ஞாபகத்து வரும்? மஸ்லின் துணி இல்லையா? டாக்கா என்றாலே மஸ்லின் துணிக்கு பொருள் பெற்றது. ஓகே, மணிகள் தயாரிக்கப்படும் மின்கலம் என்றாலே எது நம்மளுக்கு ஞாபகத்து வரும் மாணவர்களே? சௌராஷ்டிரா. ஓகே, சௌராஷ்டிராவுடைய இப்போது உள்ள புதிய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகே, அதோட நீங்கள் நினைவு கூர்ந்துக்கிட்டே வரணும் மாணவர்களே. சரி, அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய இந்தியாவின் மிக பழமையான தொழில்னா எது மாணவர்களே? நெசவு தொழில். ஓகே, அது மட்டும் இல்லாமல் செல்வ சிறந்தல் கோட்பாடு அப்படின்னாவே நம்மளுக்கு யார் ஞாபகம் வருவார்? இந்தியாவின் மிக பெரும் மூத்த மனிதர் தாதாபாய் நௌரோஜி அண்ணாவை, அதை நான் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சரி, கான்பூர்னாவே நம்மளுக்கு எது ஞாபகத்து வரணும்? தோல் பதனிடும் தொழில் மற்றும் அதிகளவு தோல் தொழிற்சாலைகள் நிறைந்த இடம் அப்படின்னு நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இந்த பருத்தி நூற்பாலை முதன் முதலில் எங்கே தொடங்கப்பட்டதுன்னா 1854 மும்பை, அது ஞாபகம் வரும். சரி, முதல் காகித ஆலை எங்கு மாணவர்கள் தொடங்கப்பட்டது? பாலிகஞ்ச், அதற்கான ஆண்டு பார்த்தீங்கன்னா 1870 ஆண்டு. சணல் ஆலைகள் அதிகளவு எங்கு வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆற்று படுகைகள் உரமாக குறிப்பாக மேற்கு வங்கத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இது மட்டும் இல்லாத மாணவர்களே, ஒரு சில இடங்களுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு சில பொருள்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கும். இது வந்து மாறக்கூடா மாறாமல் இருக்கும். அதை உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதே மாதிரி தேயிலை அப்படின்னாவே அஸ்ஸாம். அந்த தேயிலை நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது 1869, அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு. சரி, அது மட்டும் இல்லாமல் இப்போ காஃபி அப்படின்னாவே பெங்களூரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரப்பருன்னாவே கேரளா. அது மட்டும் இல்லாமல் சோட்டா நாகபுரி பீடபூமி என்பது கனிம வளங்களுக்கு புகழ் பெற்றது அப்படிங்கிறதையும் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் மாணவர்களே. சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த நவீன தொழில்களின் வளர்ச்சிக்கு மூல காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா சூயஸ் கால்வாய் திறப்பு 1869 ஆண்டு, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மாணவர்களே. அது மட்டும் இல்லாமல் தொழில் மயமாக்கல் என்றால் என்ன, தொழில் மயமளிதல் என்றால் என்ன, செல்வ சுரங்கல் கோட்பாடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு வாரத்தில் உங்களுக்கு வினாக்கள் உங்களுக்கு அதிக அளவு வரும் மாணவர்களே. ஓகே மாணவர்களே, இதோட அடுத்த ஒரு வேறொரு பாடப்பகுதியில் நம்ம மீண்டும் சொல்லலாம்.